வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளர். வணக்கம், நாங்கள் பிரியங்கா இருக்கு. ஹலோ கிரியேட்டிவ் ப்ரவுட்லி பிரசன்ஸ். The legend Hariharan live in concert is happening on the 17th of February 2024 at the Spice Arena Pinnacle. So in the event to perform pandrathukaga naanu varapuren. I'm so happy and excited to be performing in front of you all with the legend himself Hariharan sir. So in the event ku neenga tickets book pananumna ticketu.com.my la book pananum. And the event is brought to you by Hello Creator. So the family oda friends oda vandrunga. It's going to be a great musical night. Let's have a great time. On the 17th of February we'll see you all there. Thank you. பக்தமலை மேம்பாடுகளுக்கு அரசாங்கம் மானியம் வழங்கிய கரம் கொடுக்க வேண்டும். மனிதவள அமைச்சர் ஸ்டீஃபனிடம் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கோரிக்கை. தேசம் செய்திகள் குணலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். பக்தமலை திருத்தலத்தில் பக்தர்களின் வசதிக்காக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மேற்கொண்டு வரும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பக்தமலை திருத்தலத்திற்கு சிறப்பு வருகை மேற்கொண்ட மனிதவள அமைச்சர் ஸ்டீஃபன் தான் ஸ்ரீ நடராஜா இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தேவஸ்தானம் பக்தமலையில் பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. பக்தமலையில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய திட்டங்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும். Akan diwujudkan di kemah utama Kesuma Madani, program Kesuma Madani. Dan kemah ini boleh memuat பக்தமலையில் பக்தர்களின் வசதிக்காக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் பக்தமலையின் மேல்குகைக்கு சில மின் மடிக்கட்டுகள் கட்டுவதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்திட்டம் குறித்து தைப்பூச தினத்தன்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் முக்கிய அறிவிப்பு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் 3000 பேர் அமரக்கூடிய மண்டபம் கட்டுவதற்கான திட்டமும் தொடங்க உள்ளது. அரசு அனுமதி கிடைத்த பின் எதற்கான திட்டங்கள் தொடங்கப்படும். இத்திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற அரசாங்கம் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக் கொண்டார். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் கீழ் உள்ள ஆலயங்களின் பராமரிப்புக்காக முன்னாள் மனிதவள அமைச்சர் சிவகுமார் 1 மில்லியன் ரிங்கிட் நிதியை பெற்று தந்தார். இவ்வேளையில் தேவஸ்தானம் அவருக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிதி அரசாங்க தரப்பில் இருந்து தொடரும். தேவஸ்தானம் மேற்கொள்ளும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து கரம் கொடுக்கும் என்று தான் ஸ்ரீ ஆர் நடராஜா நம்பிக்கை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி.